வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே பிரதான் பேசியிருக்கேன். வணக்கம் ஆர்ஜே ஃபேம், எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வந்து வீடியோக்களை பார்ப்பறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பூரா வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். நம்ம சேனலில் கிரிக்கெட் அப்டேட், சினிமா அப்டேட்ஸ் ஸோ உடனுக்குடன் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் லேட் ஆகலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம், உங்களை வந்து சேர்றதுக்கு வந்து லேட் ஆகலாம். நான் எடிட் பண்ணி தான் நான் போடணும், அதுக்குள்ள வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ டோன்ட் வரி, பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை புது அப்டேட்டாக இருந்ததுன்னா அது வந்து சந்தோஷம் தான் எனக்கு. தென் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு தளபதி 68 பற்றின ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருந்தேன். நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் நமக்கு கிடச்சிருந்துச்சு. அந்த அப்டேட் தான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, உனக்கு யார் சொன்னால் நெகட்டிவ் ஷேட்னு வந்து நீ போய் பார்த்தியா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஜஸ்ட்டு அது ஒரு அப்டேட், எனக்கு கிடச்சிருக்க அப்டேட், அதை நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன். அந்த அப்டேட் 80% மோஸ்ட்லி உண்மையாக தான் இருக்கும், 20% உண்மையாக இல்லாமல் கூட போகலாம். அது வந்து எனக்கு தெரியாது, அது டீமை பொறுத்து தான். நமக்கு கிடைக்கிற அப்டேட் வச்சு தான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொண்டு வந்து சேர்க்குறோம். உங்களுக்கு ஒருவேளை அது உண்மையாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு என்னை நம்புங்க, என்னை நம்பி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. நம்பலை அப்படின்ற பட்சத்தில் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, நீங்கள் மற்ற ஒரு பிளாட்ஃபார்மில் போய் தேடி பார்க்கலாம் அது வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நோண்டி நோண்டி நோடி கேட்டிங்கன்னா, வெல் நீங்கள் போய் வெங்கட் பிரபு அவர்களுக்கே வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம், என்ன தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாரு அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஆக்டர் விஜய்க்கே நீங்கள் போய் கேட்கலாம், என்ன தலைவா தளபதி 68 படத்தில் நீங்கள் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஏன்னா நான் ஒரு அப்டேட் போடுறேன், அந்த அப்டேட் வந்து உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், அது அந்த சைட்லேருந்து வரது தான் நம்ம வந்து போட முடியும். ஏன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து நம்ம எடுக்கல, படத்தோட கதை என்னன்னு அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு அப்டேட்டை அப்டேட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி பரதன் பேசுகிறேன். கார்த்தி அவர்களோட நடிப்பில் சூப்பராக ரிலீஸ் ஆன படம் தான் வந்து ஜப்பான். அந்த படம் அவருக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். உங்களுக்கு ஃபேவரட்டாக இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்தி 27 படத்தோட பூஜை வந்து போன வாரம் வந்து நடந்துருச்சு, ஷூட்டிங்கும் வந்து இந்த வாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிரேம் ப்ரோ தான். பிரேம் ப்ரோவா யார்ப்பா அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 96 படம் எடுத்தார் இல்லையா, அந்த படத்தோட டேரக்டர் தான் வந்து இந்த படத்தையும் வந்து டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் யார் முக்கியமான ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்தி ஹீரோ. அவரை தாண்டி வந்துட்டு நம்மளோட அரவிந்த் சாமி வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை எதுவா இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு சென்டிமெண்ட் படமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாதிரிலாம் வந்து எடுத்திருக்கோம், ஜல்லிக்கட்டுலாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம்ப்பா. உண்மையிலே வந்துட்டு ஜல்லிக்கட்டில் நடக்கிற மாதிரிலாம் வந்து கார்த்தி அவர்கள் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பரான விஷயம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஃபேமிலி பேஸ்டு படம் வந்து நம்மளோட கார்த்தி அவர்கள் பண்ணிட்டாரு, கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே அவர் வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு சென்டிமெண்ட் ஃபிலிம்லாம் பார்த்துட்டோம். திருப்பி அதே மாதிரி இருந்ததுன்னா அந்த படம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பிரேம் அவர்கள் வந்துட்டு 96 படத்தை எவ்வளோ பொறுமையாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கொண்டு போய் சேர்த்தாரு. சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, சில பேருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அந்த மாதிரியும் இந்த படம் வந்து இருக்கலாம். ஸோ கார்த்தி 27 ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம பார்த்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான சாமி படம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து காந்தாரா தான். காந்தாரா ஒரு வேற லெவல் ஹிட்டான படம். அந்த படத்தோட பார்ட் 2 ஷூட்டிங் வந்துட்டு நவம்பர் 27 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த டீம் வந்து ரிசர்ச்சுக்கே வந்து 1 வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட பார்ட் 2 இம்பாக்ட் எவ்வளோ பெருசு இருந்துச்சு அப்படிங்கிறது படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து தாண்டணும் அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணும், நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்துட்டு 300-400 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்களா, ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்துட்டு 100 crore அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா, ப்ரீக்வல், அதாவது காந்தாரா படம் வந்து நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தான் வந்து இந்த கதையில் இருக்க போது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹீரோவுக்கு ஈக்குவலாக ஹீரோயின் வந்து தனி படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சப்ப மேட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளோட நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே, அவங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு டெஸ்ட் படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யார் யார் நடிகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மாதவன் நடிகிறாரு, சித்தார்த் வந்து நடிக்கிறாங்க, பழைய ஹீரோயின் எனக்குலாம் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் மீரா ஜாஸ்மின் நடிக்கிறாங்க. காமெடியனா வந்துட்டு காளி வெங்கட் வந்து நடிக்கிறாங்க இந்த படத்தில். டெஸ்ட் படத்தோட
படத்தோட போஸ்ட் ஒரு பக்கெட் இருந்தாலும் அன்னபூர்ணி அப்படின்ற படமும் வந்துட்டு நம்மளோட நயன்தாரா தான் பண்றாங்க. ஜெயும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்துல. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றது, டீசர் ரிலீஸ் பண்றது, பாட்டு ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. நயன்தாரா அவங்கலாம் வந்துட்டு அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ நயன்தாரா அப்படிங்கிறது கிடையாது, இன்னும் நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்துட்டு லீட் ரோல் பண்ணும், தனியா பண்ணும் அப்படிங்கிறதா வந்துட்டு என்னோட ஆசையும் கூட. ஹாப்பி பர்த்டே நயன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்டென்ட்க்கு போகலாம். தளபதி 68 லியோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பெருசாக அடுத்து பேசக்கூடிய படமாக வந்து இருக்க போகுது லோக்கி அவர்களும் சொல்லிட்டாரு. லியோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அடுத்து நான் என்னோட அடுத்த கான்செப்டில் ஸ்கிரிப்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம், லியோ விட்டு தாண்டிட்டீங்களே நீங்களாச்சும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. தென் தளபதி 68 பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 68 ஒரு பெப்பி சாங் வந்து பண்ண போகிறாங்க, ஒரு சூப்பரான சாங் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு யுவன் சங்கர் ராஜா வேற லெவலில் மியூசிக் போட்டிருக்காராம். கேட்ட உடனே பிடிக்கக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டைல் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டான்ஸ் கண்டிப்பாக விஜய் அவர்களோட டிஃப்ரெண்ட்டான டான்ஸை வந்து பார்க்கலாம். அதில் வெங்கட் பிரபுவோட வித்தியாசமான சீக்வன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த டான்ஸில், அந்த பாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லதாக கொடுங்கப்பா, ஏதாவது கிரிஞ்சு பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுறது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் யோசிக்கிறோம், ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. தளபதி அப்படின்னாலே பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து பேசும் பொருளாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணாலே எப்போ சண்டை எழுக்கலாம், எப்படா உரண்டை எழுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்து பண்ணிவிடுங்க, பெருசாக எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டை வந்து தளபதி விஜய் அவர்களே பாடலாமா இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கான் டீமுக்கிடையே. தளபதி விஜயை பாட்டும்பா, எனக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா. தளபதி விஜய் எல்லா பாட்டுமே பாடினா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த தகவல், இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் அந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அட்டடா.